This is all we ever wanted. Ten toes down on the morale with the gang. My whole life I've been doing my thing. Get that money, ain't no thing. Anything I do for the gang. Ten toes down on the morale. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நுங்கம்பாக்கம்லேயே ரொம்ப ஹாப்பனிங்கான பிளேஸ் கேஎன்கே ரோடு. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரோல் பேபி ரோல் அப்படின்ற ஒரு சூப்பரான ஒரு அவுட்லெட்டுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ இந்த கடையை பற்றி சொல்லணும்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ரோலுக்கு தான் வந்து ஸ்பெஷாலிட்டி. அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ரோல் தான் சாப்பிட்டுட்டு இருந்தோம். அந்த இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் தான் ஷவர்மா எல்லா இடத்துலையும் தெருக்கு 10 கடை இருக்குது. பட் ஸ்டில் வந்து ரோலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தனியாக ஒரு அவுட்லெட் வச்சு அதில் என் வெரைட்டிஸ் வந்து தராங்க. ஸோ நான்வெஜ்ஜோ சரி வெஜ்ஜோ சரி அண்ட் வடப்பாவ்ஸ்லேயும் சரி வந்து பார்த்திங்கன்னா நான்வெஜ்ஜில் வந்து ஒரு 10 வெரைட்டிக்கு மேலே இருக்குது. ஸோ என்னென்னலாம் இருக்குது, டேஸ்ட் எப்படி இருக்குது, வர்த்தா இல்லையா அப்படின்றத உள்ளே போய் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க, லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் பண்ண டிஷ்ஷஸ் எல்லாமே வந்துருச்சு. ரோலில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வாங்கியிருக்கோம். ஒன்று வந்து சிக்கனில் வந்து ஜம்போ ரோல் வாங்கியிருக்கோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எக் சிக்கன் ரோல். இது வந்து டில்லி ஸ்டைலில் செய்கிறாங்க. அண்டு வெஜ்ஜில் வந்து பார்த்தீங்கன்னா செட்டிநாடு பன்னீர் ரோல். ஸோ பார்க்கறதுக்கே செம்மையாக இருக்குல்ல. ஸோ சைஸும் வந்து செம்ம பெருசாக இருக்குது. ஸோ கையில் எடுத்திங்கன்னா இவ்வளோ தூரம் வந்து சைஸ் வருது. அண்ட் இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஜம்போ வந்து டபுள் எக்ஸ்எல் அப்படின்ற மாதிரி உள்ளே வந்து ஃபில்லிங்ஸும் நிறையா இருக்கும். ஸோ ரோல் மேலே வந்து பார்த்திங்கன்னா எக்லாம் போட்டு நல்லா பெருசாக ஃபுல்ஃபில்லிங்காக இருக்கும். ஒன்று சாப்பிட்டாலே வந்து ஸோ வயிறு ஃபுல்லாகிடும். அண்ட் ஸ்டார்டர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க சைனீஸ் ஐட்டம்ஸ்லாம் வந்து புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. அதில் நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம இதில் வாங்குறது வந்து பார்த்திங்கன்னா சில்லி கோபி. ஸோ பார்க்கறதுக்கு செம்ம ட்ரூலிங்காக இருக்குது. ஸோ டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். அண்டு நெக்ஸ்ட்டு வந்து பாவில் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. வடை பாவ், அதுக்கப்புறம் பாவு. அதில் வந்து வெஜ்ஜில் வந்து நிறையா வெரைட்டிஸ் இருக்குது. அண்டு சிக்கன் நான்வெஜ்ஜில் வந்து பார்த்திங்கன்னா மட்டன் சிக்கன்ற மாதிரி வெரைட்டிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வெஜ்ஜில் வாங்கினது வந்து க்ரீன் சில்லி பாவ். ஸோ உள்ளே வந்து பாருங்கள், சில்லி அப்படியே போட்டு வச்சு மேலே அப்பளம்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ க்ரீன் சில்லிக்கு ஏற்ற மாதிரி ஒரு க்ரீன் சில்லி நல்லா பொறிச்சு உள்ளே வச்சு சாப்பிட்டா செம்ம காரமாக இருக்கும். ஸோ ஸ்பைசி லவர்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக இது பிடிக்கும். அண்ட் நான்வெஜ் லவர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் கீமா பாவ். ஸோ சிக்கன் கீமாவை செஞ்சு அப்படியே உள்ளே ஸ்டஃபிங் பண்ணி பாவில் வச்சு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ட்ரை பண்ண போகிறது சில்லி கோபி தான். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் செம்ம ட்ரூலிங்காக செம்ம டெம்ப்டிங்காக இருக்குது. அண்டு உள்ளே வந்து நிறைய வெஜிடபிள்ஸ் வந்து போட்டிருக்காங்க. அண்டு ஸ்பைஸியாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பைட் வந்து போயிடலாம். வாவ், கோபி வந்து செம்ம சாஃப்டாக இருக்குது. அந்த இந்த கிரேவி தான் வந்து செமி கிரேவியாக பண்ணியிருக்காங்கல்ல, அந்த கிரேவியோட டேஸ்ட் வந்து செம்ம நச்சுன்னு இருக்கு. குடமிளகா பச்சை மிளகா எல்லாம் போட்டு நல்லா காரமாக தூக்கலாம், சரியாக இருக்குது. ஸோ வெஜ் லவர்ஸ் யாராக வந்தீங்கன்னா கண்டிப்பாக கோபி வந்து ட்ரை பண்ணலாம் நீங்கள். ஸோ சைனீஸ் குசைன் வந்து பக்காவாக இருக்குது. அண்ட் ஃபர்ஸ்ட் நம்ம ரோலில் பார்க்க போகிறது வந்து செட்டிநாடு பன்னீர் ரோலு. ஸோ இவங்க பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லச்சா பராத்தா இருக்குல்ல, ஸோ அதில் தான் வந்து பேஸ் வந்து செய்கிறாங்க. ஸோ இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்து நிறையா ஷவர்மா தான் ஓடிக்கிட்டு இருக்கு. எங்கே திரும்பினாலும் ஷவர்மா. அண்ட் இந்த ரோல்லாம் வந்து ரொம்பவே மறைஞ்சு போயிடுச்சு. பட் இந்த கடையில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பேரே வந்து ரோல் பேபி ரோல் தான். ஸோ உள்ளே பாருங்கள் ஸ்டஃபிங்லாம் அப்படியே செட்டிநாடு ஸ்டைலில் பன்னீரெல்லாம் உள்ளே வச்சு ஆனியன்ஸ்லாம் போட்டு தாறு மரம் இருக்குது. ஸோ ஒரு பைட்டு போயிடுவோமா? ஸோ பெலி ஸ்பெஷலாக ஒரு மொரட்டை பைட்டு போவோம். வாவ், செம்மங்க. ஸோ செட்டிநாடோட ஸ்டைல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் தான் செட்டிநாடு ஸ்டைல் செய்வாங்க. ஸோ அந்த ஸ்பைசினஸ்ஸு அந்த உள்ளே வந்து நிறையா பன்னீர்லாம் போட்டிருக்காங்க. உள்ளே அந்த வெங்காயம்லாம் போட்டிருக்கிறதுனால நல்லா நறுக்கு நறுக்குன்னு சூப்பராக இருக்குது. அண்டு பேஸும் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஷூட் எடுக்கிறதுக்கு ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஆயிடுச்சு. ஸோ ஆறி போனாலும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சாஃப்டாகவே இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா தெரியும் இந்த ஹார்ட்னஸ் வந்து தெரியல. ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு இப்படி கடிச்சு கிடிச்சுலாம் சாப்பிட்ணுன்னு அவசியம் இல்லை. வந்தீங்கன்னா வந்து சூப்பராக சாப்பிட்டு போகலாம். அண்டு வெஜ்ஜில் வந்து செட்டிநாடு ஸ்டைலில் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஆப்ஷன் தான். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணலாம். பக்கா.
அண்ட் நெக்ஸ்ட் நம்ம ட்ரை பண்ண போகிறது வந்து ஜம்போவில் வந்து எக் சிக்கன் ரோல் டெல்லி ஸ்டைலு. இதில் வந்து பார்த்திங்கன்னா டெல்லி ஸ்டைல் அப்புறம் இன்னொரு கொல்கத்தா ஸ்டைல் வந்து இருந்தது. ஸோ அதில் வந்து நம்ம டெல்லி ஸ்டைல் வாங்கியிருக்கோம். ஸோ நார்மல் ரோலுக்கும் ஜம்போ ரோலுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சைஸ் வந்து பெருசாகும் அண்ட் ஃபில்லிங்ஸ் வந்து உள்ள எக்கச்சக்கமாக இருக்கும். ஸோ ஒரு நார்மல் ஷர்ட்டுக்கும் டபுள் எக்ஸ்எல் ஷர்ட் இருக்குல்ல, ஸோ அதோட டிஃப்ரென்ஸ் தான் இருக்கும். ஸோ நல்லா முரட்டத்தனமாக சாப்பிடுவீங்க, ரோல்லாம் வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு ஜம்போ வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஃபுல்ஃபில்லிங்காக இருக்கும். ஸோ ஒரு மொரட்டு பைட்டை போக போகிறோம். ஆக்சுவலாக இதுக்கு தான் மொரட்டு பைட் வந்து பொருந்தோம். அழகா நல்லா டேஸ்ட்டு சரியாக இருக்குது. ஏன்னா மேலே வந்து அந்த எக்கை உடச்சி போட்டு மேக்கிங் வீடியோ பார்த்துருப்பீங்க, சரியாக இருந்தது. இந்த பராத்த கூட வந்து அந்த எக்கோட டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குது, இந்த ஆம்லேட் மாதிரி. அண்ட் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான வந்து ஃபில்லிங்ஸ் வச்சுருக்காங்க சிக்கனை. அண்டு அதுக்குள்ளே வந்து நிறையா வெஜிடபிள்ஸ் இருக்குது, லைக் ஆனியன்ஸ் போட்டிருக்காங்க, குடமிளகா எல்லாம் போட்டதுனால வந்து ரொம்பவே வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது சாப்பிட்றதுக்கு, நல்லா கருக்கு கருக்குன்னு இருக்குது. அண்ட் இது வந்து மயனைஸ் பேஸ்டு ரோலு. ஸோ மொத்தமாக உள்ளே ஃபுல்லாக கம்பைன் ஆகிறதுக்கும் போது வந்து சாப்பிட்றதுக்கு அல்டிமேட்டாக இருக்குது. அண்ட் இந்த கடையில் என்னோடய ஃபேவரேட்டுன்னு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது ஜம்போவாக தான் இருக்கும். இந்த முட்டைலாம் போட்டு உள்ள ஸ்டஃபிங்லாம் வச்சு தாறு மரம் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இன்னொரு வாட்டி நான் ரோல் பேபி ரோல் வந்தால் கண்டிப்பாக ஜம்போ வாங்கி ஒரே இடம் தனியாக சாப்பிட்லாம். டேஸ்ட் வைஸு அண்டு குவான்டிட்டி வைஸு குவாலிட்டி வைஸு எல்லாமே தரமாக இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட்டு நம்ம பாவில் வந்து நம்ம சிக்கன் கீமா பாவை வந்து வாங்கியிருக்கோம். ஸோ உள்ளே பாருங்கள் ஸ்டஃபிங்லாம், அப்படியே முட்டையெல்லாம் உடச்சி போட்டு நல்லா கீமா ஸ்டைலில் வந்து சிக்கனை போட்டு அப்படியே வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு தந்திருக்காங்க. ஸோ ஒரு பைட் போவோமா? சியர்ஸ். வாவ், செமங்க. இந்த பாவோட பேஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்குது, ஃப்ளஃபியாக இருக்குது பாருங்கள். ஃபைனலாக வந்து க்ரீன் சில்லி, க்ரீன் சில்லியில் வந்து ஒரு வடப்பா வாங்கியிருக்கோம். ஸோ ஸோ உள்ளே வந்து பேட்டி அண்ட் அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா மயோ, மயோக்குள்ளே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இந்த க்ரீன் சில்லிஸ்லாம் போட்டு ஸ்டஃபிங் போட்டு கொடுத்துருக்காங்க. அண்டு அப்பளம் எதுக்கு தந்தாங்கன்னு தெரில, நல்லாயிருக்கு. ஸோ ஸ்பைசி லவர்ஸ்லாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம், ஒரு பைட் போடுவோம். சரியாக இருங்க. என்ன தான் வந்து க்ரீன் சில்லி நிறையா போட்டிருந்தாலும் அது மைனஸோட வந்து மிக்ஸ் ஆகும்போது பெருசாக காரம் வந்து தெரியல, பட் வந்து அந்த ஸ்பைசினஸ் வந்து நாக்கிலே வந்து சூப்பராக ஒட்டிகிட்டு இருக்கு. ஸோ ஓவரால் வந்து செம்மையாக இருக்கு, செம்ம. ஸோ ஸ்பைசி லவர்ஸ்லாம் வந்து கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணலாம். ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா ரோல் பேபி ரோலில் வந்து ரோல் சாப்பிட்றதுக்கும் கண்டிப்பாக சூப்பராக வரலாம். நுங்கம்பாக்கத்தில் ரொம்ப ஹாப்பனிங்கான பிளேசஸ்லாம் இருக்குல்ல, ஸோ இந்த பக்லாவாலாம் புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு மாலில் தான் இருக்குது. ஸோ மால்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய மால் இல்லை, ஒரு நாலஞ்சு கடை மேலே இருக்குது. ஸோ கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கியாஸ்க் மாதிரி தான் இருக்குது, அண்டு குட்டியாக வந்து ஒரு பத்து பேர் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி ஒரு சீட்டிங்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்ல ஆப்ஷன்ஸ் லைக் ரோலில் வந்து பார்த்திங்கன்னா வெஜ்லேயும் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இருக்குது, நான்வெஜ்லேயும் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இருக்குது. அண்ட் பாவ பாஜி வடைப்பாவெலாம் பிடிக்கும்னா கண்டிப்பாக இந்த கடையில் வந்து நீங்கள் சாப்பிட்டு பார்க்கலாம். ஸோ கொடுக்குற காசுக்கு ஒருத்தா ஒரு தரமான ஃபுட்டு வந்து சாப்பிட்ணுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து நுங்கம்பாக்கத்தில் இந்த கடையில் ட்ரை பண்ணலாம். ஸோ இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன். அண்ட் சைனிங் ஆஃப் ஃப்ரம் பிலீட் ஸ்டார்ட்டா, பை பை.